吗？ புளிப்பு இருக்குங்க. நான் ஒரு அளவுக்கு நல்லா புரிஞ்சுட்டேன் நண்பர்களே. இன்னும் நிறைய இருக்கு நண்பர்களே. நான் தஞ்சேசன் எல்லாத்துக்கும் தெரியும். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் சந்தோஷமா இருங்க. இந்த வருஷம் ஃபுல்லாவே சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறோம்னா, பின்னாடி பாத்தீங்கன்னாலே தெரியும், இதெல்லாம் காய் காஃபி. இங்க பாருங்க, மேலெல்லாம் ரெட்டா இருக்கு. அதெல்லாம் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து அதெல்லாம் பொறிக்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நண்பர்களே, இங்க பாருங்க நண்பர்களே, நம்ம வந்துட்டோம். இங்க பாருங்க நண்பர்களே, இதுதான் காஃபி கொட்டை. இங்க பாருங்க, நல்லா பழுத்ததா இருக்கு. இதோ இங்க பாருங்க, இதுதான் காஃபி கொட்டை. இதைத்தான் இன்னைக்கு நம்ம வந்து பொறிக்க போறோம். ஸோ இதைத்தான் நம்ம அப்படியே பொறிச்சுட்டு அப்படியே இருக்க போறோம். நண்பர்களே பாருங்க, நண்பர்களே, இது டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் பொறிச்சிட்டு இருக்கேன். இப்போ வந்து மழை வரும் வர மாதிரி இருக்கா, அதனால சீக்கிரம் பறிச்சுட்டு சீக்கிரம் கிளம்புற மாதிரி இருக்கனால எல்லாத்தையும் பொறிக்கிறோம். நண்பர்களே இங்க பாருங்க நண்பர்களே, என்னமோ இங்க வெறும் தோல் மட்டும் இருக்க கொட்டையை காணும் நண்பர்களே. இங்க பாருங்க நண்பர்களே, ஐயோ எல்லாம் காணும், ஒன்று கூட இங்கே காணும். இது வந்து அநேகமாக சிவெட்டாக இருக்கும். அதாவது தமிழில் வந்து புனுகு பூனைன்றது தான் சிவெட். அதாத்தான் இருக்கும், இதை சாப்பிடும். இதை பாருங்கள், இதெல்லாம் சாப்பிட்ருக்கேன், வெறும் தோல் மட்டும் கிடக்கு. நண்பர்களே பாருங்கள் நண்பர்களே, இது இது தான் காஃபி கொட்டை. இந்த இதுக்குள்ளே தான் இந்த சீட் இருக்குல்ல நண்பர்களே, இது தான் நண்பர்களே, இதுதான் காஃபி பழம். இங்கே பாருங்கள், இதோ இது தான் நல்லா பழுத்திருக்கு. இதோ இதுதான் தோல். இதை வந்து நம்ம யூஸ் பண்ண வேணாம் நண்பர்களே. இங்கே பாருங்க, இதுக்குள்ள இருக்க கொட்டையை தான் நம்ம வந்து காய வச்சு கடையில் போய் கொடுத்தா தான் அவங்க வந்து காஃபி பண்ணி கொடுப்பாங்க. இதோ ஒன்று கீழே விழுந்துருச்சு. இது இங்கே பாருங்க, இதுதான் காஃபி கொட்டை. இருங்க இன்னும் எடுத்து காமிக்கிறேன். இதோ நண்பர்களே, இங்கே பாருங்க நண்பர்களே, காஃபி கொட்டை. இதுதான் சிவெட் சாப்பிடும். இதை சாப்பிட்டு இதுக்குள்ள வந்து நல்ல ஜூஸா இருக்கும் நண்பர்களே. அந்த ஜூஸை தான் நம்மளும் குடிக்கலாம், சிவெட்டும் குடிச்சிட்டு போய் எங்கேயாச்சும் பண்ணி வைக்கும். சிவெட் இருக்குல்ல நண்பர்களே, அது எங்கேயாச்சும் விட்டா பண்ணி வச்சிருக்கோம். அதனால அதை நம்ம வந்து தேடலாம். வாங்க, கட்டாயம் விட்டை பண்ணி வச்சிருக்கோங்க, அதனால தேடிடலாம். இதுதான் தோல் தக்காளி பழம் நண்பர்களே. எவருங்க இதோட செடி, இதோ இங்க இருக்க பாருங்க நண்பர்களே, ஒரு காய். இதோ எவருங்க, பழுத்திருக்கா? பழுத்திருக்கு. எஸ் இங்கே பாருங்க நண்பர்களே, இது வந்து இதுவும் அதே ஆட்டம் தாங்க, நிறைய நல்லா காஸ்ட்லி தாங்க. இதுவும் இது வந்து பிபிக்கெல்லாம் நல்லது. இது நம்ம டேஸ்ட் பண்ணலாம். புளிப்பு இருக்குங்க நண்பர்களே. இங்கே ஒன்று இருக்கு, மாலையும் பாருங்க நண்பர்களே, பெருசாக வருது. இங்கே ஒன்று இருக்கு, இல்லை சுவையும் சம சுவங்க. இது பா சம எல்லாம் மழையும் வந்துச்சு நண்பர்களே. ஆனாலும் நான் முயற்சி பண்ணிட்டே இருப்பேன் அதை தேடுறதுக்கு. அதனால இப்போ மழை நின்னோடனே நான் போய் தேட ஆரம்பிப்பேன். வாங்க நண்பர்களே, சிவெட்டு விட்டு இருக்கா பார்க்கலாம். வாங்க அப்படியே இந்த பதார்த்தத்தை அப்படியே கழிச்சு போங்க. நண்பர்களே இது வந்து ஃபாரின்ல எல்லாம் நல்ல மெடிசன் வேல்யூ நண்பர்களே. இங்க கிடைக்கும் நண்பர்களே, நீங்க வேணா கூகுள்ல எல்லாம் சர்ச் பண்ணா இதோட ரேட்டே வரும். இது ஃபாரின்ல ரொம்ப அதிகமா, இந்த சிவெட் காஃபி இது ரொம்ப அதிகமான ரேட்டு நண்பர்களே. இங்க பாருங்க, நான் எடுத்து காமிக்கிறேன். இங்க பாருங்க நண்பர்களே, சிவெட்டோட வெட்டை விட்டை நண்பர்களே. இங்க பாருங்க நண்பர்களே, நான் ஒரு அளவுக்கு நல்லா பொறிச்சிட்டேன் நண்பர்களே. இன்னும் நிறைய இருக்கு நண்பர்களே. அது வந்து இப்ப மழை வரனால இப்ப வந்து இதோட நிறுத்திக்கிறேன் நண்பர்களே. இங்க பாருங்க, இவ்வளவு பொறிச்சிட்டேன். இது வந்து நல்லா நசுக்கணும் நண்பர்களே. இதோ இந்த மாதிரி நசுக்கினாலே வந்துடும். அது வந்து கல்லுல வச்சு நல்லா அம்மி கல்லுல
வச்சு நல்லா நசுக்கணும் நண்பர்களே. அதை நசுக்கி காய வச்சு கடையில் கொடுத்தா நம்மளுக்கு ரெடிமேட் காஃபி ஆயிருது நண்பர்களே. நம்ம வீட்டில் செஞ்ச காஃபர்களே இதுதான் நசுக்கி காய வச்ச காஃபி கொட்டை நண்பர்களே. இன்னொரு சின்ன ப்ராசஸ் மட்டும் இருக்குது, கடையில் போய் அரைச்சாலே போதும் நம்மளுக்கு சுவையான காஃபி ரெடி நண்பர்களே. இங்கே பாருங்க நண்பர்களே, இதோ காய்ஞ்சிருக்கு பாருங்க, நல்லா கிரன்ச்சியாக சவுண்டு வருது பாருங்க, நல்லா காய்ஞ்சிருக்கு. இது வந்து வெயிட் கம்மியாகும் நண்பர்களே, வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும், காய காய வெயிட் கம்மியாகும் நண்பர்களே. பயங்கர குளிர் நண்பர்களே. இப்போ வந்து நான் வீட்டுக்கு போய் கரகு எடுத்துட்டு போய் அடுப்பு பத்த வச்சு அங்க வந்து அப்படியே நல்ல சூடு காயுவேன் நண்பர்களே. சரி கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம எல்எஸ்எஸ் பண்ணுங்க. சரி கைஸ், அடுத்த கண்ணில் சந்திக்க வரை உங்களோட விடைபெறுவது உங்கள் ஜசோனிக்.